தல தோனி ஒரு சகாப்தம். அவர் கிரிக்கெட் ஃபீல்டில் மட்டும் கிடையாது, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த மனிதனாக கருதப்படுறாரு. அதனாலேயே அவருடைய காலை தொட்டு கும்புறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு 2023 ஐபிஎல்லின் தொடக்க விழாவின் போது மிகப்பெரிய பாலிவுட் சிங்கர்களில் ஒருவரான அர்ஜித் சிங்க்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறையா ஃபேன்ஸ் அர்ஜித் சிங்கை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஐபிஎல்லின் தொடக்க விழாவின் போது அர்ஜித் சிங் தோனியுடைய காலில் விழுந்து கும்பிட்டு இருப்பார். இப்படி அவர் தோனியின் காலில் விழுகிறத பார்த்த உடனேயே நிறைய ரசிகர்கள் அவருக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதோட ஏன் விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, தோனி ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர், விவசாயியும் கூட. ஒரு விவசாயியுடைய காலில் விழுகிறதுல எந்தவித தப்பும் இல்லையன்னு சொல்லிட்டு ஒரு பதிலில் சொல்லியிருக்காரு. இது எல்லார் மத்தியிலையும் பாராட்டு பெற்ற பதிலாக மாறி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அது மட்டும் கிடையாது, அதே தொடக்க விழாவின் போது மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவரான ராஷ்மிகா மந்தனாவும் தோனி அவர்களின் காலில் விழுந்திருப்பாங்க. இது குறித்து ராஷ்மிகா மந்தனா கிட்ட கேட்டப்போ, மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் தோனி, பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பற்றி அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும், அதனால தான் நான் அவர் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் கிடையாது, சிஎஸ்கேவின் பிளேயரான மதிசா பதிரனா சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு போட்டியில் தோனியுடைய காலில் பவுலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி விழுந்துட்டு போய் தான் பவுலிங் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் தோனியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை இது மூலமாக நம்ம உணரலாம். இதெல்லாம் கேள்விப்படும் போது தோனியை நிறைய பேர் வெறும் மனிதரா மட்டும் பார்க்கல, நிறைய பேர் தோனியை கடவுளா பார்க்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.